போராடுவது என்பது மக்கள் கடமை. ஆனால் கொடுக்கும் வேலையை வாங்கிக் கொண்டு போராட வேண்டுமென செவிலியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன். உணவுப் பொருட்களின் தரத்தை கண்காணிப்பதற்கும் கலப்படத்தை தவிர்ப்பதற்கும் 4 நடமாடும் பகுப்பாய்வு வண்டிகளை சென்னையில் இன்று தொடங்கி வைத்துள்ளார். உணவுப் பொருட்களில் கலப்படத்தை தவிர்ப்பதற்கும் உணவுப் பொருட்களின் தரத்தை தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் ஏற்கனவே தமிழகத்தில் 6 உணவு பகுப்பாய்வு கூடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தரமற்ற உணவு மாதிரிகள் என்று 7405 உணவு மாதிரிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் குறித்து உணவு பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிமையியல் நீதிமன்றத்தில் 6542 வழக்குகளை தொடுத்து அதன் மூலம் 6,17,00,000 ரூபாய் வரை அபராதத்தை ஈட்டியிருக்கிறார்கள். இப்போது எடுக்கப்படுகிற காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 3,949. அனைவருக்குமே வேலை கிடைக்கும், எல்லோருமே இப்போது அது போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதையும் மீறி 10-20 பேர் போராட்டம் என்று சொன்னால் அவர்கள் வீம்புக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, போராடுவது என்பது உங்களுடைய ஜனநாயக கடமை.